நெல்லை ரெட்டியார்பட்டி நான்கவடி சாலையில் அதிவேகமாக வந்த கார் இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் இரண்டு மருத்துவக் கல்லூரி மாணவிகள் உள்ளிட்ட மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முத்துக்குமாரசுவாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் முத்து, இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியை சேர்ந்தவர் சண்முக சுந்தரம். இவரது நண்பர்கள் மூன்று பேர் சேர்ந்து தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையத்திற்கு காரில் இன்று காலை சென்று கொண்டிருந்தனர். கார் நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி நான்கு வழி சாலையில் வந்து கொண்டிருந்த போது காரின் முன்பக்க டயர் வெடித்து எதிர் திசையில் சென்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதி தலைக்குப்பற கவிழ்ந்தது. இந்த விபத்துல வந்து இருசக்கர வாகனத்தில் வந்த மருத்துவக் கல்லூரி மாணவிகள் திவ்ய கார்த்தி, காயத்ரி, பிரீடா, ஏஞ்சலின் ராணி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாங்க. மற்றொரு மாணவி திவ்ய பாலா படுகாயத்தோட அரசு மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை நடைபெற்று வருகிறது. காரை ஓட்டி வந்த சண்முக சுந்தரமும் சம்பவ இடத்திலேயே வந்து உயிரிழந்தார். அந்த மாணவிகள் மூன்று பேருமே இன்று காலை வந்து வகுப்பறையில் கலந்து கொண்டு கல்லூரி வகுப்பறையில் கலந்து கொண்டு அதுக்கப்புறம் அதன் பின்புதான் ரெட்டியார்பட்டி மலைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. எதற்காக வந்தார்கள் என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வராங்க. மேலும் இருசக்கர வாகனத்தில் மூன்று பேர் பயணம் செய்ததும் தலைக்கவசம் அணியாததுமே இந்த இரண்டு மாணவிகள் பலிக்கு காரணம் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சம்பவ இடத்துல வந்து காவல்துறை துணை ஆணையாளர் சுரேஷ்குமார் நேரில் சென்று விசாரணை நடத்தினார். மருத்துவக் கல்லூரி மாணவிகள் இரண்டு பேர் விபத்தில் பலியான சம்பவம் மாணவ மாணவிகளிடையே ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமாரசாமி.